ஜெபம் பண்ணுமா? ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நாங்கள் நன்றி சுத்தின கத்தாவே, உங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த சண்டே கிளாஸை தேவன்காவே நீர் ஆசீர்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீரையா. இப்பொழுது வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நேர ஆசீர்வதிக்கிறா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க துதிக்கிறோம், அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, ஆண்டவரே, ஜான் நாக்ஸ் என்பவர் இந்த இங்கிலாந்து தேசம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு தந்தி அதுபோல் இந்த கிராமம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்குறோம் அப்பா. எங்களை குழந்தைகளை என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கள், பெற்றோரை ரட்சித்துக் கொள்ளுங்கள், பெரியவரை ரட்சித்துக் கொள்ளுங்கள். கத்தாவே, நாங்கள் கால் முடிக்கும் இந்த இடம் உமக்கு சொந்தமாகவே ஜெபிக்கிறேன் அப்பா. கே கத்தாவே, எங்கள் விதைக்கப்பட்டிருக்க விதையானது சீக்கிரத்தில் பிள்ளைகளிடத்தில் பலன் கொடுக்கப்படும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிற நல்ல பிதாவே. ஒரு ஊர்ல ஒரு திருடனை எப்படி சொல்லுவோம்? கல்லன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? நிறைய ஒவ்வொரு கிராமமா போய் ரொம்ப திருடுவான். ரொம்ப என்ன செய்வான்? விடா போய் அங்க திருடுவான், அங்க போய் பேசுவான், எல்லார்ட்டையும் சண்டை போடுவான். நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தான், நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தவனே ஒரு நாள் போலீஸ் வந்து அவனை பிடிச்சு சிறைக்குள்ள கொண்டு போட்டாங்க. அவனை பிடிச்சு எங்க போட்டாங்க? சிறைக்குள்ள கொண்டு என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. சிறைக்குள்ள போட்டான. நிறைய தப்பு நிறைய பண்ணதுனால அவனை வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களாம். என்ன தண்டனை? மரண தண்டனை. என்னன்னு தெரியுமா? சாகும் தண்டிக்கும் சிறையிலே தான் இருக்கணும். சாகும் தண்டிக்கு எங்கே இருக்கணும்? சிறையில் தான் இருக்கும். வீட்டுக்கே வர முடியாது, விடவே மாட்டாங்க. பெரிய தப்பு செய்கிறவங்களாம் அப்படி தான் அவங்க கொண்டு போடுவாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? தப்பு என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் பிள்ளைகள் வளர வளர தப்பு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சின்ன பிள்ளைலாம் இருந்து தப்பு செஞ்சால் கூட போலீஸ் என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தே செயலும் அடைச்சாங்க. அவன் வந்து ஒரு நாள் வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த சிறையிலே இருக்கணும். எப்படி கஷ்டமாக இருக்கும்ல? ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அண்ணனுக்கு. உடனே ஒரு நாள் இப்படி குறுக்கும் நெடுக்குமா நடக்கான். சிறைக்குள்ளே என்ன செய்கிறான்? குறுக்கும் நெடுக்குமா நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி போகும்போது அங்கே ஒரு ஊழியக்காரர் போனார். அங்கே யார் போனார்? ஒரு ஊழி. போனோடனே அவன் முகத்தை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கானே, இவனுக்கு நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு வேதாகமம், ஒரு பைபிள் இருக்குல்ல, அதை அவன் கையில் கொடுத்த. அவனுக்கு இந்த வேதாகமத்தை பார்த்தோன்னே ஒரே கோபம், இவர் வேதாகமத்தை கொடுக்காராம் அப்படின்னு ஒரு மூளையில் தூக்கி எறிஞ்சிட்டாரு. வேதாகமத்தை மூளையில் தூக்கி என்ன செஞ்சாரு? அதோட வேதத்தை நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி என்ன செய்யக்கூடாது? ஒரு பெரிய மலை வந்து அங்கே நின்றுச்சு. அவங்க அம்மாவுக்கும் இவனுக்கும் இடையில ஒரு பெரிய மலை வந்து என்ன செஞ்சது? உடனே இது என்னடா, அம்மாவை பார்க்க விடாம இந்த மலையில வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி அதுல ஓடி ஓடி கதறி அழுகிறான். கதறி என்ன செய்யறான்? மலையே நீந்துப்போ, நான் எங்க அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த மலையில என்னது இருந்தது அப்படின்னா, இவனுடைய பாவம் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. இவனுடைய பாவத்தால் கெட்டப்பட்ட பெரிய மலை,
அவனுடைய பாவத்தால் கட்டப்பட்ட என்னென்ன எழுதுனா, எனக்காவது ஒரு நாள் வீட்டில் யாரும் திருடி இருப்பான்ல, அப்ப அதுல இந்த தேதியில இந்த வீட்டில் போய் இந்த நாளில் உன் ஃப்ரெண்ட்கிட்ட நீ போய் சொன்ன, இந்த நாள்ல உன் ஃப்ரெண்டோட பையில இருந்து இந்த புத்தகத்தை நீ போட்ட, அப்புறம் இந்த நாளில் அந்த வீட்டில் போய் அங்கே போய் சண்டை போட்ட, இந்த நாள் படிச்ச, நீ இந்த நாளில் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச பாவத்தை பூரா அடுக்கடுக்கா எழுதி எழுதி அந்த மலை மூடி நிற்கிறேன். மரணத்தை குறித்த ஒரு பயமே வரல. ஏன்னா மரணத்தை என்ன பத்தியா, எனக்கு என்னைக்கு சாவு வருமோ, நாளைக்கு சாவு வருமோ, நான் சாவு இருந்துட்டு இவ்வளோ நாள் இங்கேயே கிடக்கணுமா, அந்த பயமே என்ன செய்யலை இல்லை. ஏன்னா அவன் இன்னைக்கு இறந்தா கூட எங்கே போயிடுவான், பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவான், போயிடுவான் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவான். இப்போதான் நீங்களும் பாவமே செய்யக்கூடாது, பொய் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது, கடவு என்ன செய்யக்கூடாதுமா செய்யக்கூடாது. சின்ன குரல்னா கூட நீங்கள் கடவு என்ன செய்யக்கூடாது
நீங்க மட்டும் பாடுறீங்க, சத்தம் போடுங்க. அறைந்தாங்க அவங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கும் வைக்காம நமக்காக தன்னுடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தினார். ரத்தத்தை முழுவதும் வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அடைச்சாங்க. மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறை விட்டு என்ன செஞ்சார், அவரே உயிர்த்தெழுந்து வெளியே உயிரோடு வந்துவிட்டார். வெளியே உயிரோடு என்ன செஞ்சார், அதைத்தான் ஈஸ்டர்னு நாங்கள் என்ன செய்கிறோம், கொண்டாடுகிறோம். இன்னைக்கு என்ன தினம், ஈஸ்டர் தினம். அப்படின்னா என்னக்கா, ஏசப்பா உயிர்த்தெழுந்தனார், ஏசப்பா உயிர்த்தெழுந்தனார். சரியா, சரி. இப்போ இந்த வசனத்தை நம்ம சொல்லலாமா, ஒரு ஆள் மட்டும் எழுந்து, ஒரு ஆள் மட்டும் ஒவ்வொருத்தரா சொல்ல போறீங்க. ஓகே, எந்திரி நல்லா ஆக்சன் போட்டு சொல்லு பாப்பா. எந்திரி சத்தமா சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெரி குட். அடுத்த சொல்லு பார்க்கலாம். கிளாப் பண்ணி பார்க்கலாம். அடுத்தவா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெரி குட், கிளாப் பண்ணு. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெரி குட், கிளாப் பண்ணலாமா. வேற சொல்லியா சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களிலும் நம்மளை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி. வெரி குட். சத்தமா சொல்லு. நம்மை சுத்திகரிக்கும். சொல்லாதீங்களா, சத்தமா சொல்லுங்க. ரத்தம்
சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெரி குட். என்னடா